வணக்கம் நேயர்களே, ஆரோக்கியம் யூடியூப் சேனல் வழியாக உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது பிராணமுத்ரா. பிராணமுத்ரானா என்னங்க? பிராணமுத்ரானால் என்ன பலன்? பிராணமுத்ராங்கிறது பிராணசக்தியை அதிகரிக்கக்கூடிய முத்ரா. இந்த முத்ரையை செய்கிறதுனால உடம்பில் உள்ள பிராணசக்தியை அது அதிகரித்து நெடுநாள் வாழ்கிறதுக்கு வழிவகுக்கும். இந்த முத்திரையை பத்மாசனத்திலேயோ சுகாசனத்திலேயோ நாம் செய்யலாம். இந்த கீழே அமர்ந்து செய்ய முடியாதவங்க நார்மலாக சேர்லேயே உட்காந்து கூட இந்த விஷயத்தை செய்யலாம். பிராணமுத்ரை எப்படி செய்ய போகிறதுங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். பிராணமுத்ரா செய்கிறதுக்கு இரண்டு கைகள்லையுமே நம்ம என்ன பண்ணணும்னா, முதல்ல இந்த மோதிர விரல், இந்த சுண்டு விரல், இது ரெண்டையும் அப்படியே மெல்ல நம்ம கட்டவிரலோட உச்சியை தொடணும். மற்ற ரெண்டு விரல், அதாவது நடுவிரலும் ஆள்காட்டி விரலும் நீட்டின வாக்கில் இருக்கணும். இந்த முத்திரையை ரெண்டு கைகளையும் செஞ்சால் ரொம்ப நல்லது. 40 நிமிஷம் செய்யலாம். 40 நிமிஷம் செய்ய முடியாதவங்க என்ன பண்ணலான்னா, 15 நிமிஷமாக 3 ஸ்பெல்லாக செய்யலாம். சாப்பிட்டதுக்கு அரை மணி நேரம் இடைவேளை விட்டு செய்கிறது ரொம்ப நல்லது. பிராணமுத்ரை செய்கிறதுனால என்னென்ன பலன்கள் இருக்குங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். உடலில் உள்ள பிராணசக்தியை அதிகரிக்கும். கண் பார்வை ரொம்ப தெளிவடையும். கண்ணில் இருக்கிற பிரச்சனை, தண்ணி வர்ற பிரச்சனை, கண் எரிச்சல் போன்ற பலவிதமான கண் சார்ந்த பிரச்சனைகளை இது சீக்கிரம் சரி செய்யும். இது மிகவும் சக்தி வாய்ந்த முத்திரைங்க. கால் வலி, முதுகு வலி போன்ற அனைத்து விதமான பிரச்சனையும் இது சரி செய்யுங்க. எதிர்ப்பு சக்தியை உடலில் அதிகரிக்க இது ரொம்ப மிக பயன்படுதுங்க. பிராணசக்தி அதிகரிக்கிறதுனால உடம்பில் உள்ள எல்லா பிரச்சனைகளையுமே இது தீர்க்குது. ரொம்ப நாள் மனுஷன் வாழ்கிறதுக்கு இந்த முத்திரை ரொம்ப அவசியங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கிற முத்திரைங்க. மனச்சோர்வு, மனச்சுமை இதெல்லாம் இருந்ததுன்னா இதை எளிதில் இதை நீக்கிடுங்க. இவ்வளோ நல்ல பலன்களை தரக்கூடிய இந்த முத்திராவை நம்ம தொடர்ந்து செய்வோம். செஞ்சு நம்ம உடலில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் நம்ம சரி செஞ்சுக்குவோம். மேலும் ஒரு அடுத்த பதிவில் நாம் சந்திப்போம். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பட்டனில் உங்கள் கமெண்ட்டை நீங்கள் போடலாம். நன்றி.